எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹோம்மேட் பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ரெமடி நம்பர் 2. ரெமடி நம்பர் 1ல் நம்ம ஃபேஸில் ஆயில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். தென் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான சீட்டியம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேன். ரெமடி நம்பர் 2ல் ஒரு சூப்பரான டர்மரிக் க்ரீம், அதாவது முகத்தில் அந்த பிம்பிள் வந்துட்டு போன அந்த பிளாக் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டர்மரிக் க்ரீம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 28 days நான் யூஸ் பண்ணேன். நல்ல ரிசல்ட் கொடுத்தது. பட் அதை விட இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் சீக்கிரமே ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நான் 18 days யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. டர்மரிக் க்ரீமோட இது நல்லா ஃபாஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருக்கு. தென் இது இப்போ 18 days இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு சூப்பரான ரெமடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோவும் சூப்பராக சீக்கிரம் வந்துடும். இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷை விட அது இன்னும் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. அது எந்த இன்க்ரீடியன்ட் வச்சு நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு கம்யூனிட்டி டேப் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் நிறைய பிளாக் ஸ்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டார்க் ஸ்பாட் ரிமூவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவிக் ரெமடியாக பொட்டேட்டோ தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எப்படியாவது இதை செஞ்சு யூஸ் பண்ணி பார்க்கணும், பொட்டேட்டோ யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஃபார்முலாவில் இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் செஞ்சு நான் யூஸ் பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நல்ல ஒர்க்காகி நான் ரிசல்ட்டு பார்த்ததுனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்களும் தாராளமாக இதை செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோவை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஐ டார்க் சர்க்கிளில் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், முகத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கும், டார்க் ஸ்பாட்டை நல்லாவே ஃபேட் பண்ணும், சன்பனை நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும், அதாவது சூரிய ஒளினால் ஏற்பட்ட கருமையை போக்கும், ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ரெமடி இது. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்களும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பொட்டேட்டோ சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இனிமேல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன சின்ன பீசஸாக போடும்போது சீக்கிரம் வெந்துடும். அதனால் நமக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் குட்டி பீசஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொட்டேட்டோவே போதும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு எப்படியுமே வந்து ஒரு மாதத்துக்கு வரணும். ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து பூந்திக்காய் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 60 பூந்திக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஹைப்ரிட் வகை இருந்துச்சுன்னா 30 பூந்திக்காய் சேர்த்தா போதும். விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூந்திக்காய் விதையை தூக்கி போட்டுறாமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா செடி முளைக்க வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம விதை நீக்கி வச்சுருக்க சோப்நட்டையும் சேர்த்துக்கோங்க. சோப்நட் இந்த அளவுக்கு போடும்போது நல்லாவே நுரை வரும். அதனால் இந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக தண்ணி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செமி லிக்யூடாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா பொட்டேட்டோ அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லா பேஸ்ட்டாகவே கிடைக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பவுலை அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா ஒரு கொதி கொதித்து வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. மூடி போட வேண்டாம், ஏன்னா அது பொங்கி ஊற்றி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உருளைக்கிழங்கு சோப்நட்டும் நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஓகே தான். ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நல்லா வேக வைங்க. நான் ஒரு 30 minutes வச்சேன். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு இதை மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் மார்னிங் செஞ்சீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே அதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்தால் போதும். இதை அரைக்கும்போது நமக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதில் இந்த சோப்நெட்டோட இந்த நார்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நம்ம சோப்நெட்டை வந்து ஊற வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது கூட ஓரளவுக்கு அந்த நார் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இருக்கும் இருந்தாலும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு நல்லா திக்கா சூப்பரா இருக்கு இப்போ வந்து இது கூட நம்ம பயோ என்சைம் ஆட் பண்ண போறோம் எதுக்காகனா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக பயோ என்சைம் ஆட் பண்றோம் பயோ என்சைம் ஆட் பண்ணனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படி தேவை இல்ல ஓகேவா நான் ரோஸ் பயோ என்சைம் ஆட் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட எந்த பயோ என்சைம் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நார்மலா 1 லிட்டர் ப்ராடக்ட் செஞ்சோம் அப்படினா அதுக்கு ஒரு 30 ல இருந்து 50 ml வரைக்கும் பயோ என்சைம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா பயோ என்சைம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பயோ என்சைம் அப்படிங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் இது வந்து நம்ம துணி துவைக்க பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு ஷாம்பு செய்யிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹோம்மேட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு நேச்சுரல் பிரிசர்வேட்டிவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம பயோ என்சைம் ஆட் பண்ணோம்னா அது எத்தனை மாசம் ஆனாலும் கெட்டு போகாது ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்ங்கற தேவையே கிடையாது இப்போ இத ஒரு நல்ல ஏர் டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க அப்படி நம்ம ஏர் டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வைக்கும்போது தான் நல்ல ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேவா அதேபோல டைரக்ட் சன்லைட் படாம வெச்சுக்கணும் இது ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன் முகத்தை ஈரம் பண்ணிட்டு முகம் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 minutesக்கு நல்லா மசாஜ் கொடுங்க அதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 20 minutes வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 20 minutes நீங்க வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் திரும்ப கையை லைட்டா உங்க விரல்ல ஈரம் பண்ணி முகத்துல வச்சு தேய்ச்சி நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா நுரை வரும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நீங்க as usual உங்களோட ஃபேஸ் பேக் அதாவது கடலை மாவு அரிசி மாவு முல்தானி மிட்டி இதுக்கு மாதிரி எது ஃபேஸ் பேக் போடிங்கன்னா அந்த மிக்ஸிங் லிக்விடா The face wash and the potato face wash use paniclam. Okay, Abdilla Vella Pet Vanding as usual or normal face wash use paniclam. Reprime at apply or 5 minutes, minimum 5 minutes or the conjugating abdina, one and skin la observe in Allah result the caricum. Other couple and color tung and the use pananga, night to Palco Portacumari, either use panang. Okay, suppose call a time lanakoda, night to Palco Portacumari, or 20 minutes virtual, then Allah wash panita, Ninga either. படுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் एक्चुअली பாத்தீங்கன்னா நீங்க இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சோல் 10 நாள்ல நல்ல ரிசல்ட்ட பார்க்கலாம் நான் வந்து 18 டேஸ் யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு 18 டேஸ் ஓட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இத விட சூப்பரான ரெமடி ஒன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துரும் ஏன் அது சீக்கிரம் வந்துரும்னா இத விட அது இன்னும் நல்லா வொர்க் ஆகும் சொல்லி நான் நம்பறேன் அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான homemade natural beauty product videos na post pannirken ellame pathina nama channel oda special enna edume vandu fridge la vaikkanum appdin thevella room temperature la store pannikalam enna nama adala bio enzyme add pannirukom so nama channel ku pudusa irukavanga bio enzyme pathi kandipa neenga therinjukonum adha ellarume senju use pannanum okay va நம்ம சேனல்ல வெறும் பியூட்டி வீடியோஸ் மட்டும் இல்லங்க நிறைய யூஸ்புல் வீடியோஸ் எக்கச்சக்கமா சோ ஒரு glance நம்ம சேனல் பேஜ் போய்ட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு just டைட்டில் போய் பாருங்க என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு பார்த்து வெச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான போது நீங்க பார்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறதோட எல்லாமே எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் தான் முகத்துல இருக்க அந்த டார்க் ஸ்பாட் ஃபேட் பண்றதுக்கு பொட்டேட்டோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெமடி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ அந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் thanks for watching